நம்முடைய முன்னோர்களுடைய உடைமைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? மாமியாருக்கு வச்சு படைக்கிற துணியை நான் கட்டிப்பேன், எங்கள் மாமனாருக்கு வைக்கிறத எங்கள் வீட்டுக்கார் கட்டிப்பார். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம், பித்ரு தார்க்கம், அதனுடைய ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முத்தான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம், பலருடைய சந்தேகம். சில பேருக்கு இதை தீர்க்கவே முடியாமல் அருள்வாக்கில் என்கிட்ட கேட்டவங்களும் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய உடைமைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தணும்னா என்ன முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க, இப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னா மாமனார் மாமியார், திருமணத்துக்கு அப்புறமும் சரி திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, நம்ம தாய் தந்தையர் இவங்களுடைய உடைமைகள், அதாவது அவங்களுடைய வஸ்திரங்களாக இருக்கட்டும், அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களாக இருக்கட்டும், அதை என்ன பண்ணணும், நம்மளே வந்து அதை வச்சுக்கலாமா, ஏன்னா நினைவுக்காக அப்படின்னா இது கூடாது. ஏன் இது கூடாது? நிறைய இப்போ நம்மளே இருக்கிறோம், ஒரு பெண்கள் வந்து புடவை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புடவையை அவ்வளோ விரும்பி எடுக்கிறோம், ஆசாசியாக விரும்பி எடுக்கிறோம், அதை சில நேரம் கட்டும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், நல்ல கலர் எடுத்துருக்குறோம், நல்ல டிசைன் எடுத்துருக்குறோம், கட்டினா ரொம்ப அழகாக இருக்குது நம்ம முகம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி அவங்க ஒவ்வொரு பொருளையும் ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க, அதை அவங்க உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம நினைவுன்னு சொல்கிற பேரில் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. நல்ல ஒரு விஷயம், அருள்வாக்கில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அம்மா நான் தொடர்ந்து வந்து தர்ப்பணங்கள் கொடுத்துட்ருக்குறேன், ரெண்டாவது வருஷம் வந்து தெவுஷம் கொடுக்குறேன், துணி வச்சு படைக்கிற பழக்கம் உண்டு, அந்த துணியை என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு வச்சு படைக்கிற துணியை நான் கட்டிப்பேன், எங்கள் மாமனாருக்கு வைக்கிறத எங்கள் வீட்டுக்கார் கட்டிப்பார். ஆனால் இவ்வளோ செஞ்சும் வந்து எங்கள் ஜோதிடம் போய் கேட்க போனாலும் பித்ரு தோஷம் இருக்குது, பித்ருடைய தார்க்கம் இருக்குது அப்படின்றாங்க, முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்றாங்க, இது எதனால்? அதாவது நான் ஏற்கனவே உங்கள் கையில் இப்போ சொன்னேன், முன்னோர்கள் உபயோகப்படுத்தின பொருட்கள், அவங்க ஆசாசியாக வாங்கின பொருட்களை நம்ம நினைவுன்ற பேரை நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னு. இந்த தெவுஷம் அப்படின்ற விஷயத்தில் படைக்கக்கூடிய அந்த வஸ்திரங்களை யாராவது எதியோ இல்லை வேறு யாரையோ கூப்பிட்டு உணவை கொடுத்து வயிறார, அதில் அந்த வஸ்திரத்தை ஒரு தாம்பால் தட்டில் வச்சு வெத்தலை பார்க்கு பழத்தை வைத்து ஒரு 11 ரூபா காணிக்கையை வைத்து அதை அவங்க கையில் தானமாக கொடுத்தணும். இதனால் என்னன்னா அந்த ஆத்மா, அந்த மனம் குளிர்ந்து அந்த அந்த மனிதர்களுடைய அந்த ஆத்மாவினுடைய எண்ண அலைகளும் சேர்ந்து கிளம்பிடும் அந்த வஸ்திரத்தோடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அன்னதானத்தை கொடுத்த பலனையும் வஸ்திரதானத்தை கொடுத்த பலனையும் மூதாதையருனுடைய அந்த ஆத்மாவிற்கு சக்தியாக போய் சேரும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அடுத்து இந்த இறந்தவங்களுடைய பொருட்கள், இப்போ புது துணியாக இருந்ததுன்னா அது அந்த வயசுக்குரிய ஆட்களுக்கு தானமாக கொடுக்கணும். அந்த தானத்தை கூட எங்கே கொடுக்கணும்னா ஆலயமாக இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கணும், திரு அண்ணாமலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து வீரராகவ பெருமாள் கோவில், இந்த மாதிரி இடத்துல தானமாக கொடுக்கலாம். சரி, உபயோகப்படுத்தின பொருளை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடாது. உபயோகப்படுத்தின பொருளை சுட தண்ணியில் கல்லூப்பை போட்டு இந்த வஸ்திரங்களை அதை அலசி அதை காய வச்சு மடித்து எடுத்து எத்தனையோ இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு தானமாக கொடுத்தணும். சரி, சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வச்சுருந்துருப்பாங்க, பர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில மணி மாலைகள் சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் குடும்பம் மட்டும் தானமாக கொடுப்பது நல்லது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் இப்போ தங்க நகைகள் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதை மாதிரி எங்கள் கிட்டே வந்து தங்க நகைகள் இருக்குது, இதை வந்து என்னுடைய எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த நகையை வந்து என் பொண்ணுக்கு போட்டு அனுப்பலான்னு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. அம்மா போட்ட நகையை தூக்கி பொண்ணுக்கு போட்டு திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, போகக்கூடிய இடத்துல அவள் நல்லா வாழணும். அதனால் இந்த நகைகளை வேணால் மாற்றி வேணால் எடுத்து கொடுக்கலாமா கண்டி அப்படியே போட்டு அனுப்பக்கூடாது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் இறந்துட்டார், அவர் சில பொருட்களை வச்சுருந்தாருன்னா மனைவி அதை வந்து உருக்கியோ இல்லை மாற்றியோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆபரணங்கள் செஞ்சு போட்டுக்கலாம், குறிப்பாக வளையல் மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம். சரி, மனைவி இறந்துட்டாங்க, அவங்க மாங்கல்யம் அந்த உருக்கள்லாம் இருக்குது அப்படின்னும் போது அதை ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா மோதிரமாக அணிஞ்சிக்கணும். அதாவது நல்ல ஒரு ஒரு விஷயம்,
இதை நீங்கள் செய்யும் போது தான் இதனுடைய அந்த அற்புதமான ஒரு பலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். காரணம் எதனாலன்னா, நிறைய வீட்டுங்களில் இந்த பித்திருக்களுடைய சாபத்தையும் பித்திருக்களுடைய தார்க்கத்தையும் வாங்கிக்கிட்டு தான் நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இப்போ எத்தனையோ பேர் இந்த மாதிரி பொருட்களை இல்லத்தில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நான் சொன்ன முறையில் உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும், நிறைய விஷயங்கள். ஒரு தடவை என்கிட்ட ஆன்மீகம் பார்க்க ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா, எங்கள் அம்மாவுடைய புடவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்ல கலரு, நல்ல டிசைனு, ரெண்டாவது அது கட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும், ரெண்டாவது எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் கட்டுவேன். ஆனால் அதை கட்டும் போதெல்லாம் என் கணவருக்கும் எனக்கும் அதிக பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, வேண்டாம், இந்த வஸ்திரங்களை வந்து நல்ல சுடுதண்ணியில் கல்லூப்பை போட்டு அலசி எடுத்து தானமாக கொடுத்துரு அப்படின்னு. இப்போ ஒரு சமீபத்தில் என்னை சந்திக்க வந்தாங்க. அம்மா, நீங்கள் சொன்ன முறையில் நான் செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருக்குது, அவரும் நானும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து பித்திருக்கள் செய்கிறது கிடையாது, அதாவது வந்து இந்த தார்க்கத்தை, அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய பல ஆசைகளோடு தானே மனிதன் வந்து இறக்குறாப்பில், அப்படிப்பட்ட ஆசைகளினுடைய தன்மைகளாகப்பட்டது தான் இந்த ஒரு தார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணும். கூடுமான மட்டும் அனைவரும் வந்து இந்த பொருட்களை வந்து தானமாக கொடுப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் வாழுங்காலத்தில் அவங்க எதெல்லாம் ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம், பித்ரு தார்க்கம், அதனுடைய ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த முறையை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய்ஷா. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.